அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் குழந்தைகளே. ஸ்கிரீன் தெரியுதாமா உங்களுக்கு? இப்போ ஸ்கிரீன் ஷாட் தெரியுதா? தமிழ் வகுப்பு 2, அந்த ஸ்கிரீன் உங்க எல்லாருக்கும் தெரியுதா? தேங்க்யூ சில்ட்ரன். சரி, இன்றைய வகுப்புல நம்ம பாடம் 3, பேசாதவை பேசினால் பார்க்க போறோம். சரியா, பேசாதவை பேசினால் இந்த பாடம் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுதா? நேத்து எல்லாருமே வீடியோ பார்த்திருப்பீங்க இல்லையா? வீடியோ தெரியுதாமா எல்லாருக்கும்? மல்லி, எஸ் பூர்ணேஷ், மல்லி அப்படின்னு ஒரு சிறுமி இருக்கா. சரி, அந்த கதையை நான் சின்னதா ஒரு விளக்கம் கொடுக்கறேன், கவனிங்க. நமக்கு இந்த பாடத்துல மல்லின்னு ஒரு சிறுமி இருக்கா. அவ என்ன பண்றானா, ஒரு பூங்காக்கு போகணும்னு சொல்லிட்டு அவ பூங்காக்கு போயிட்டு இருக்கா. அந்த பூங்காக்கு போனதுமே நுழைவாயில், அந்த பூங்காவோட நுழைவாயில் பார்த்ததும் அவளுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. நம்ம நுழைவாயிலுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப மகிழ்ச்சி அடையறா. அடுத்து என்ன பண்றானா, அந்த நுழைவாயிலோட அவ நுழைவாயில் போய் நின்னதுமே அந்த இடத்துல வருக வணக்கம்னு ஒரு பதாகை இருக்கு. அதை பார்த்ததுமே நம்ம வரவேற்கிறதுக்கு இவ்வளவு அழகா வருகை வணக்கம்னு எழுதியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷப்படுறான். சரி, அவ பூங்காவும் வந்துட்டா. பூங்காவுக்கு வந்ததுமே அவ இப்ப உள்ள போக போறா. பேசாதவை பேசினால் தானே பாடத்தோட தலைப்பு. அப்ப அது என்னது, எதெல்லாம் பேசாதோ அதெல்லாம் பேசும் நமக்கு சொல்றாங்க. அந்த பேசாதவைனா எதெல்லாம் பேசாம இருக்கோ அதெல்லாம் இப்ப அவட்ட பேசி இருக்கான். எதெல்லாம் அவட்ட பேசுச்சுன்னு சொல்லுங்க பாப்போம். எதெல்லாம் மல்லிக்கிட்ட பேசினதுன்னு சொல்லுங்க பாப்போம். பூ, வாட்டர், தண்ணீர், பூக்கள், அடுத்ததாக குப்பை தொட்டி, முதல்ல அவன் எங்க போறா? இன்னும் ஒண்ணு வச்சுட்டீங்களே. எஸ், ஊஞ்சல். அவன் முதல்ல பூக்கிட்ட போறா. அந்த பூக்கள்லாம் எப்படி பாக்குறாவ? பூக்களை பறிக்காம அழகா பூக்களை மட்டும் பாக்குறா. அதை பார்த்து அந்த பூக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே என்ன பறிச்சுட்டு போவாங்க, நீ என்ன பண்ற, பறிக்காம அழகா பார்த்ததுக்கு மிகவும் நன்றின்னு அந்த பூ சொல்லுது. அடுத்ததா அந்த பூக்கள் எல்லாம் அவ பார்த்து ரசிச்சதுமே எங்க போறா? ஊஞ்சல் இருக்க இடத்துக்கு போறா. ஊஞ்சல் ஆடினதுமே என்ன சொல்லி என்ன பண்றா, அவ மட்டும் ஆடாம அவளுக்கு பின்னாடி இருக்க மத்தவங்களும் ஊஞ்சல் ஆடணும். அவங்களுக்கும் அவ என்ன பண்ணிருக்கா, இடம் விட்டுட்டு எந்திரிச்சுக்கா. உடனே அதை பார்த்து அந்த ஊஞ்சல், நீ மத்தவங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கறியே, மிகவும் சந்தோஷமா இருக்குன்னு சொல்றா. ஊஞ்சல் ஆடி முடிச்சதுமே அவ அடுத்தது உணவு சாப்பிடலான போறா. உணவு சாப்பிட போகும்போது உணவு மேசையில அழகா உட்கார்ந்து பேப்பர் போட்டு அவளோட சாதத்தை சாப்பிட்டுட்டு கீழே என்ன பண்றா, சாதம் சாப்பிடும் போது கீழே இறைக்காம அழகா அவ சாப்பிட்டுட்டு இருக்கா. அதை பார்த்ததுமே உணவு மேசைக்கு ரொம்ப சந்தோஷம். கீழே இறைக்காம அழகா சாப்பிட்டுட்டு இருக்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கிற மாதிரி உணவு மேசை சொல்லுது. அதுக்கு மல்லி என்ன சொல்றா, உணவு கீழே இறைச்சா ஈக்கல் மொய்க்கும், அதனால நம்ம உணவை எப்பவுமே வீணாக்க கூடாதுன்னு சொல்றா. உணவு சாப்பிட்டு முடிச்சதுமே அவ கையில அந்த காகிதத்தால் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துட்டு போய் எங்க போட போறா, குப்பை தொட்டில போட போறா. குப்பை தொட்டி எங்க இருக்குன்னு பார்த்து கரெக்டா குப்பை தொட்டில போட போறா. உடனே குப்பை தொட்டிக்கு ரொம்ப சந்தோஷம், என்ன பயன்படுத்தி இருக்க நீனு, எனக்கு மிக்க மகிழ்ச்சின்னு அந்த குப்பை தொட்டியும் அவளை பாராட்டுதான். உடனே மல்லி என்ன சொல்றா, குப்பையை குப்பை தொட்டியிலதான் போடணும், கீழே புல்தரையில போட்டா எப்படி இருக்கும், புல்தரை வீணாகிடும் இல்லையா, அதனால நான் கீழே போட மாட்டேன், குப்பை தொட்டிலதான் போடணும்னு அழகா சொல்றா. அதை சொன்னதுமே குப்பை தொட்டிக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. அடுத்ததா குப்பை தொட்டில போட்டதுமே அவளோட கைகள் கழுவணும் இல்லையா, கைகள் கழுவுறதுக்காகவும் தண்ணீர் அருந்துவதற்காகவும் பக்கத்துல எங்க குடிநீர் இருக்குன்னு பார்த்து குடிநீர் கிட்ட போறா. அங்க பார்த்ததுமே போனா தண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கு, தண்ணி வீணா கீழே போயிட்டு இருக்கான். அதை பார்த்தது அச்சோ,
தண்ணி கீழே போயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த தண்ணீர் குழாய் கீழே வீணா போயிட்டு இருக்கிறத தடுத்து அந்த குழாய மூடிட்டு வர. அத பார்த்ததுமே அந்த தண்ணீர் குழாய் என்ன சொல்லுச்சான், நீ நீர் தண்ணீர் வீணாவது அதாவது குடிநீர் வீணாவது தடுத்திருக்க மிக்க மகிழ்ச்சின்னா அந்த குடிநீர் தொட்டி சொல்லுது. தண்ணீர் வீணாகிறத தடுக்கிறது நம்மளோட கடமைங்கிற மாதிரி மல்லியும் சொல்றா. அடுத்ததா இது எல்லாத்தையுமே பார்த்து அவளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டு இப்ப அவளோட டைமும் வந்துருச்சு பூங்காவை விட்டு வெளியேறணுங்கிறதுக்காக வந்துட்டு இருக்கா. வெளியேற வரும்போது அவளுக்கு ஒரே சந்தோஷம் ஒரே ஆச்சரியமா இருக்கு, என்ன இதெல்லாம் நம்மகிட்ட பேசிருக்கே இதெல்லாம் நம்மகிட்ட பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப யோசிக்கிறா. சரின்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டு அவ யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு குரல் கேக்குது, மல்லி எழுந்துரு பூங்காக்கு போகணும்னு சொன்ன இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அவளை எழுப்பிட்டு இருக்காங்க. அவ என்ன சத்தம் கேக்குதே அப்படின்னு எந்திரிச்சு உட்காரும் போது பார்த்தா யார் எழுப்பியிருக்கா, மல்லிய யார் எழுப்பினாங்க, மல்லிய தூக்கத்துல இருந்து யார் எழுப்பிக்கிட்டா, அவங்க அம்மா. எஸ் அம்மா வந்து என்ன சொல்றாங்க, பூங்காக்கு போகணும் இல்ல எழுந்திரிச்சிருன்னு சொன்னாங்க. உடனே அவ எப்படி எந்திரிச்சு இருக்கிறா, அச்சோ இவ்வளவு நேரம் நம்ம கண்டது எல்லாம் கனவா, இது எல்லாமே நம்மகிட்ட கனவுலதான் பேசியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியத்தோட எந்திரிச்சு உட்காரா. சரி இந்த கதை எல்லாருக்கும் புரிஞ்சதா, மல்லியோட இந்த அழகான கதை உங்க எல்லாருக்குமே புரிஞ்சதா? எஸ் சரிம்மா. நேத்து நம்ம இதோட வினா விடைகளையும் பார்த்து இருந்தோம் இல்லையா, அதாவது பயிற்சிகள் சரியா தவறாவும் பொறுத்துக்கவும் நான் உங்களுக்கு அமைச்சிருந்தேன், நீங்களும் அத அழகா எழுதி இருந்தீங்க. சரி இதோட இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சில புதிய வார்த்தைகளை நம்ம பார்க்க போறோம். அதாவது பேசாதவை பேசினால் பாடத்துல இருக்க வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை நான் ஒரு சில பேரை கூப்பிடுறேன், அவங்க என் கூட கனெக்டா கால கனெக்ட் பண்ணி நீங்க என் கூட அத வாசிச்சுட்டே உங்க நோட்ல எழுதணும். சரியா மாம், கையில ஒரு நோட்டும் பென்சிலும் வச்சுக்கோங்க, நான் ஒரு ஒரு வார்த்தையும் ஒரு ஒருத்தர் கூட ரீட் பண்ணி அதை நம்ம இப்ப எழுதலாம். சரியா, முதல் வார்த்தையை என் கூட யார் வாசிக்க போறது, கியூஎன்ஏ ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க பாப்போம். எழுதி பழகுக அப்படிங்கறதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். எஸ் பூர்ணேஷ், எஸ் மேம். ஓகே மேம், இப்ப நான் முதல் வார்த்தை உனக்கு ஸ்கிரீன்ல காமிக்கிறேன், தெரியுதா பாரு. மேம் தலைகீழ இருக்கு மேம், பூங்கா. நேரா இருக்கா தலைகீழா இருக்கா மேம், வெரி குட் பூர்ணேஷ். இப்ப நீ என்கிட்ட என் கூட அதை சொல்லிட்டே எழுதுறியா, ஒரு ஒரு வார்த்தையும் இந்த வார்த்தையை சொல்லிட்டு எழுதி பார்ப்போம், ஒரு ஒரு எழுத்தையும் சொல்லிக்கொண்டே எழுதணும். சத்தமா கொஞ்சம் சொல்றியா எல்லாருக்கும். எஸ் இஸ்மா, எல்லாருமே எழுதிட்டீங்களா? நன்று நன்று பூனேஷ், தேங்க்யூ. எல்லாருமே முதல் வார்த்தையை எழுதிட்டீங்களாமா? முதல் வார்த்தை என்ன பார்த்திருக்கோம், பூங்கா. பூ இங் கா பூங்கா. நாம எழுதுற ஒவ்வொரு வார்த்தையும் நாம உச்சரிச்சுட்டு தான் எழுதணும். நம்ம எழுதும் போதே உச்சரித்தாதான் அந்த எழுத்து என்ன நமக்கு புரியும், அந்த வார்த்தையோட அர்த்தமும் நமக்கு விளங்கும். சரியா குழந்தைகளே, முதல் வார்த்தையை முடிச்சவங்க எல்லாம் எஸ் போடுங்க பாப்போம். இரண்டாவது வார்த்தைக்கு போவோமா? அடுத்ததா மானவ். எஸ் மேம். எஸ் மேம், ஸ்கிரீன் தெரியுதாமா உனக்கு? ஆ ஸ்கிரீன் தெரியுது. ஓகே, இரண்டாவது வார்த்தை தெரியுதா? ஆ தெரியுது. ஓகேமா, எழுதலாமா இப்போ? ஆ எழுதலாம். ஓகே எழுதுங்க பாப்போம். கா
கனவு. எஸ் மேம். கனவு. வெரி குட் மா. கனவு. எல்லாருமே எழுதி முடிச்சிட்டீங்களாமா? இரண்டாவது வார்த்தை கனவு. மூன்றாவது வார்த்தை நான் போகவா? ரோஷன் ராம். எஸ் மேம். எஸ் மா. ஸ்கிரீன் தெரியுதாமா மூன்றாவது வார்த்தை என்னன்னு? தெரியுது மேம். எஸ் மா. எழுதலாமா மூன்றாவது வார்த்தை? பூக்கள். 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 எஸ் மா. எழுதுங்க பாப்போம். பூ. எழுத்த சொல்லிட்டே எழுதுங்க பாப்போம். என்ன வார்த்தை? எஸ்மா. தேங்க்யூ ரோஷன் ராம். நீங்க எல்லாரும் எழுதிட்டீங்களாமா பூக்கள்ங்கிற வார்த்தைய? எல்லாருமே எழுதி முடிச்சிருந்தா எஸ் போடுங்க பாப்போம். ரோகன் இன்னும் எழுதலையா? அடுத்ததாக நான்காவது வார்த்தை. வர்ணிகா. எஸ் மேம். எஸ் மா. ஸ்கிரீன் தெரியுதா உனக்கு? தெரியுது மேம். எஸ் மா. நான்காவது வார்த்தையை சொல்லிட்டு எழுதுங்க பாப்போம். கூ. டி. நீ. குடிநீர். எலியாச்சா மாம்? எஸ் மேம். ஓகே வர்ணிகா, தேங்க்யூமா. நீங்க எல்லாருமே எழுதிட்டீங்களா? சம்ருதி வெயிட்மா. நம்ம எல்லாருமே முடிச்சதுக்கு அப்புறமா நான் இரண்டாவது வார்த்தையை மறுபடியும் போட்டு காமிக்கிறேன். நான்காவது வார்த்தையை முடிச்சாச்சா? ஐந்தாவது வார்த்தைக்கு போவோமா? ஐந்தாவது வார்த்தை யார் லைன்ல இருக்கா? தனிஷா. தனிஷா. எஸ் மேம். எஸ் மேம். ஸ்கிரீன் தெரியுதா பாரு உனக்கு? எஸ் மேம். ஐந்தாவது வார்த்தையை சொல்லிட்டு எழுதுறியா? என்னது? இல்.
இல்ல ஊஞ்சல் எஸ் மா எழுதியாச்சா எஸ் மேம் ஓகே ஓகே மா தேங்க்யூ தனிஷா ஊஞ்சல் வெல்கம் ஓகே டியர் ஐந்தாவது வார்த்தையை எல்லாரும் எழுதிட்டீங்களா பாருங்க ஊஞ்சல் 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 ஐந்தாவது வார்த்தையை முடிச்சவங்க எஸ் போடுங்க பாப்போம் முடிக்காதவங்க ஒரு சில வார்த்தையை விட்டவங்க வெயிட் பண்ணுங்க நம்ம இருக்க எல்லா வார்த்தையும் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நான் மறுபடியும் இன்னொரு தடவை எல்லா வார்த்தையும் காமிக்கிறேன் சரிம்மா அடுத்த வார்த்தைய வாசிக்க யார் லைன்ல இருக்கா அவ்வளவுதானா யாருமே கியூஎன்ஏ ஆப்ஷன் கிளிக் பண்ணலையே யாரெல்லாம் ரீட் பண்ணும் நினைக்கிறீங்க ரீட் பண்ணும் நினைக்கிறவங்க கியூஎன்ஏ மூலம் ப்ரெஸ் பண்ணுங்க பாப்போம் எஸ் வெரி குட் சித்தார்த் சித்தார்த் இருக்கியா எஸ்மா ஸ்கிரீன்ல உனக்கு ஆறாவது வார்த்தை தெரியுதா எஸ்மா குப்பை தொட்டி சொல்லிட்டே எழுதுங்க பாப்போம் வார்த்தை உச்சரி கூ பை இட் குப்பை தொட்டி தோ தொட்டி தோ இட்டி குப்பை தொட்டி எழுதியாச்சா சித்தார்த் சரிம்மா நீங்க எல்லாரும் ஆறாவது வார்த்தை எழுதி முடிச்சுங்களா பாருங்க ஆறாவது ஆறாவது வார்த்தை ஓகேமா ஓகேமா ஓகே அக்ஷா எழுதுங்க எழுதுங்க ஆறாவது வார்த்தை குப்பை தொட்டி மா எழுதும் போது எழுத்த உச்சரிச்சிட்டே எழுதணும் உச்சரிக்காம நீங்க பாட்டுக்கு பாத்துட்டு எழுதக்கூடாது எழுத்த உச்சரிச்சுட்டே எழுதணும் எஸ் மாம் ஓகேமா தேங்க்யூமா குப்பை தொட்டி கூ இட் பை இட் குப்பை தோ இட் டி குப்பை தொட்டி நீங்க எழுத்துக்களை உச்சரிக்க உச்சரிக்க தான் அந்த எழுத்துக்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியும் சரியா ஆறாவது வார்த்தையை எல்லாரும் முடிச்சிட்டீங்கன்னா எஸ் போடுங்க ஆறாவது வார்த்தையை முடிச்சவங்க எல்லாம் சரி ஆறு வார்த்தைகளும் நான் திரும்பியும் ஒரு தடவை என்னென்ன வார்த்தையெல்லாம் பார்த்தோன்னு சொல்றேன் கவனிச்சுக்கோங்க மா சித்தார்த் காலம் மியூட்ல போட்டுக்கோமா முதல் வார்த்தை பூங்கா பூ இங்கா பூங்கா எழுதாதவங்க நோட் பண்ணிக்கோங்க எழுதினவங்க கவனிங்க பார்ப்போம் முதல் வார்த்தை பூங்கா பூ இங்கா பூங்கா இரண்டாவது வார்த்தை கனவு 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 மூன்றாவது வார்த்தை பூக்கள் பூ இ
க இல் பூக்கள். நான்காவது வார்த்தை குடிநீர். கு டி நீ இர் குடிநீர். ஐந்தாவது வார்த்தை ஊஞ்சல். ஊ இன் ச இல் ஊஞ்சல். ஆறாவது வார்த்தை குப்பை தொட்டி. கு இப் பை இப் தோ இக் டி குப்பை தொட்டி. இந்த ஆறு வார்த்தைகளும் புரிஞ்சதாமா? எழுதாதவங்க பிரச்சனை கிடையாது, இதை முடிச்சதுமே நான் உங்களுக்கு இந்த பிபிடி அனுப்புறேன், அடுத்ததை கவனிக்கிறீங்களா? வாய்மொழியாக விடை தருக. இப்ப நான் உங்களுக்கு ஒரு சில வினாக்கள் கேக்குறேன், அந்த வினாக்களுக்கு விடை தெரிஞ்சவங்க கியூஎன்ஏ ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க பாப்போம். முதல் வினா, மல்லி பூங்காவில் என்னென்ன செய்தால்? மல்லி பூங்கால என்னெல்லாம் செஞ்சாம்? ஆன்சர் யாருக்கு தெரியும்? ஓகே, நீங்க விடைகளை எனக்கு டைப் பண்ணுங்க பாப்போம், என்ன விடைகள் இருக்கோ அதை தெரிஞ்சவங்க மட்டும் டைப் பண்ணுங்கம்மா. அவ என்னெல்லாம் போய் அங்க செஞ்சா அப்படிங்கறத டைப் பண்ணுங்க பாப்போம். பூக்களை பறிக்காம போய் பார்த்தா. எஸ் மேம், பூக்களை பறிக்காம பார்த்தா. பூக்களை பார்த்தது மட்டும் இல்லாம பறிக்காம பார்த்தா. வேற என்னெல்லாம் அவ பண்ணா? எஸ் குப்பை தொட்டியில குப்பை எடுத்துட்டு போய் போட்டா. ஊஞ்சல்ல விளையாடிட்டு மத்தவங்களுக்கு இடம் கொடுத்தா. சரி, இப்ப கவனமா கவனிங்க. நான் மல்லி செஞ்ச ஐந்து செயல்களை சொல்றேன், அந்த செயல்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சதுன்னு எனக்கு சொல்றீங்களா? அவ முதல்ல என்ன பண்ணான்னு நான் சொல்றேன். நான் சொல்ற எண்களை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த எண் பிடிச்சிருக்கோ, எந்த செயல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, அந்த விடைக்கான எண்ணை சேட் பாக்ஸ்ல போடலாம். முதல் அவள் செஞ்ச முதல் செயல், பூக்களை பறிக்காமல் பார்த்தாள். மல்லியின் முதல் செயல், பூக்களை பறிக்காமல் பார்த்தாள். இரண்டாவது செயல், ஊஞ்சலில் மற்றவர்கள் ஆடுவதற்கு வாய்ப்பளித்தாள். மூன்றாவது செயல், உணவு சாப்பிடும் பொழுது கீழே இறைக்காமல் சாப்பிட்டாள். நான்காவது செயல், குப்பையை குப்பை தொட்டியில் வீசினாள். ஐந்தாவது, குடிநீர் வீணாவதை தடுத்தாள். மொத்தம் ஐந்து செயல்கள் செஞ்சிருக்கா. என்னென்ன செயல்கள்னா, பூக்களை பறிக்காம பார்த்திருக்கா முதல், இரண்டாவது ஊஞ்சல மற்றவங்க ஆடுறதுக்கு வாய்ப்பளித்திருக்கா, இரண்டாவது சாரி மூன்றாவது உணவை கீழே இறைக்காம சாப்பிட்டிருக்கா, நாலாவது குப்பையை குப்பை தொட்டியில போட்டிருக்கா, ஐந்தாவது குடிநீர் வீணாவதை தடுத்திருக்கா. உங்களுக்கு எந்த செயல் பிடிச்சிருந்தது? எஸ், பூர்ணேஷுக்கு இரண்டு, மாணவுக்கும் இரண்டு, ஊஞ்சல். ஆமா, உங்க எல்லாருக்குமே ஊஞ்சல் ஆடுறதுன்னா மிகவும் பிடிக்கும் இல்லையா? அடுத்தது சித்தார்த்துக்கு குடிநீர் வீணாவதை தடுத்திருக்கிறது புரிஞ்சிருக்கு. எனக்கு ஃபுட்டுன்னு போட்டிருக்கிறது யாருன்னு தெரியலம்மா, சாரி. சாஷினி கேஷுக்கு இரண்டாவது ஊஞ்சல் ஆடுறது. சாய் தர்ஷன், வெரி குட் மேம், பூக்களை பறிக்காம பார்த்தது பிடிச்சிருக்கா, வெரி குட். இளன்கும் மூன்றாவது, பூர்ணேஷுக்கு ஊஞ்சல், சந்தியாக்கும் உணவை வீணாக்காம போனது, ஆகாஷ் அக்ஷா உனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கா, வெரி குட் அக்ஷா. சம்ருத்திக்கும் பஸ்பன் பூக்களை பறிக்காம பார்த்தது. ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ சில்ட்ரன். அடுத்ததா இப்ப நான் வினா விடைகள் பார்க்க போறேன், சொல்லி கொடுக்க போறேம்மா. வினா விடைகளுக்கான விடைகளை நீங்க கவனமா கவனிச்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு ஈவினிங் ஹோம்ஒர்க் பீரியட் இருக்கு இல்லையா, அந்த ஹோம்ஒர்க் பீரியட்ல நம்ம இதை எழுதிக்கலாம். சரியாமா? இப்ப நான் சொன்னது புரிஞ்சதா? அடுத்தது ஹோம்ஒர்க் பீரியட்ல நம்ம வினாக்கள் எழுதிக்கலாம். இப்ப நான் வினாக்களுக்கான விடைகளை சொல்றேன், கவனமா கவனிங்க. அப்புறம் நான் யாக்கிட்டயாச்சும் விடை கேட்பேன், எனக்கு சரியா சொல்லணும். சரியா? முதல் வினா, உணவை கீழே இறைக்க கூடாது ஏன்?
என்ன வினா? உணவை நம்ம கீழே இறைக்க கூடாது, ஏன் நம்ம உணவை கீழே இறைக்க கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த வினாக்கான பதில் விடை, உணவை கீழே இறைத்தால் ஈக்கள் மொய்க்கும். என்ன? உணவை கீழே இறைத்தால் ஈக்கள் மொய்க்கும். சரி, நான் இப்ப இந்த ஒரு ஒரு எழுத்தையும் உச்சரிக்கிறேன், என் கூட சேர்ந்து சொல்றீங்களா? என் கூட சேர்ந்து சொல்றாங்களா? எஸ் போடுங்க பாப்போம். நான் இப்போ ஒரு ஒரு எழுத்தா சொல்ல போறேன், கூட சேர்ந்து உச்சரிங்க. விடை, வி டை, விடை. உணவை, ஊ ந வை இக், உணவை கீழே, கீழே, கீழே இறைத்தால் ஈரை இப் தா இல், இறைத்தால் ஈக்கள், ஈ இக் க இல், ஈக்கள் மொய்க்கும். மோ மொய்க்கும், உணவை கீழே இறைத்தால் ஈக்கள் மொய்க்கும். முதல் வினாக்கான விடை புரிஞ்சுதாமா உங்க எல்லாருக்கும்? உணவை கீழே இறைக்க கூடாது, ஏன்? விடை, உணவை கீழே இறைத்தால் ஈக்கள் மொய்க்கும். இந்த பாடத்துல இருக்க பகுதிக்கான விடை இது. இரண்டாவது வினா, பூங்காவில் எழுதப்பட்டிருந்த ஏதேனும் இரண்டு அறிவிப்புகளை எழுதுக. உங்களுக்கு அறிவிப்புகள்லாம் என்னன்னு தெரியுதா? எதையெல்லாம் நான் அறிவிப்புன்னு சொல்லி இருந்தேன் உங்களுக்கு? பூங்காவில் எழுதப்பட்டிருந்த ஏதேனும் இரண்டு அறிவிப்புகளை எழுதுக. மல்லி ஒவ்வொரு இடத்துக்கும் போனா இல்லையா, அந்த அவள் செஞ்ச இடங்கள்ல ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதி வச்சிருந்தாங்க, இங்க இத பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேரு தான் அறிவிப்புகள். நான் உங்களுக்கு இதுல ஒரு ரெண்டு அறிவிப்பு எழுதியிருக்கேன், இந்த அறிவிப்பையும் நான் வாசிக்கிறேன், நீங்களும் என்னோட சேர்ந்து வாசிக்கணும், ரீட் பண்ணணும், சொல்லணும். சரியா, ரிப்பீட் பண்ணுங்க. முதல் அறிவிப்பு, பூக்களை பறிக்காதீர். என்ன அறிவிப்பு? மேல இருக்கிறது முதல், பூக்களை பறிக்காதீர். பூ இக்கலை இப்பூக்களை பறிக்காதீர். பா ரீ இக்கா தீ இர் பூக்களை பறிக்காதீர். இரண்டாவது அறிவிப்பு, தண்ணீரை வீணாக்காதீர். தா இன் நீ ரை தண்ணீரை வீணாக்காதீர். வீ நா இக் கா தீ இர் தண்ணீரை வீணாக்காதீர். இந்த இரண்டு அறிவிப்பும் புரிஞ்சுதாமா? ஏதேனும் இரண்டு அறிவிப்பும் சொல்லியிருக்காங்க. நீங்க உங்களோட விடைத்தாள், அதாவது உங்களோட நோட்ல எழுதும் போது உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது இரண்டு அறிவிப்புகளை எழுதிக்கலாம். நான் இப்ப உங்களுக்கு இந்த ரெண்டு அறிவிப்புகளை எழுதியிருக்கேன். சரியா, பூக்களை பறிக்காதீர், தண்ணீரை வீணாகாதீர். நம்மளும் இத நோட்ல எழுதும் போது இந்த மாதிரி அழகா குட்டியா ஒரு பாக்ஸ் போட்டு தான் இந்த விடையை எழுதணும். இந்த இரண்டு வினாக்களுக்கான விடைகளும் உங்களுக்கு புரிஞ்சுதாமா? மீண்டும் ஒரு முறை நான் என்னென்ன விடைன்னு பாக்குறேன். எல்லாருக்கும் கேக்குதா நான் பேசுறது? எஸ், தேங்க்யூ சில்ட்ரன்.
முதல் வினா உணவை கீழே இறைக்க கூடாது ஏன் விதை உணவை கீழே இறைத்தால் ஈக்கள் மொய்க்கும் இரண்டாவது வினா பூங்காவில் எழுதப்பட்டிருந்த ஏதேனும் இரண்டு அறிவிப்புகளை எழுதுக விடை பூக்களை பறிக்காதீர் தண்ணீரை வீணாக்காதீர் சரி குழந்தைகளே இன்றைய தமிழ் வகுப்புல நான் பார்த்த வார்த்தைகளையும் வினா விடைகளையும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனிங்க முதல் வார்த்தை பூங்கா இரண்டாவது வார்த்தை கனவு மூன்றாவதாக பூக்கள் நான்காவதாக குடிநீர் ஐந்தாவதாக ஊஞ்சல் ஆறாவதாக குப்பை தொட்டி அடுத்ததா ஒரு சில வாய்மொழியான வினாக்கள் இந்த வினாக்களுக்கான விடைகள் சொன்னா மட்டும் போதும் இதை நம்ம எழுத தேவையில்ல அதாவது மல்லி பூங்காவில என்னென்ன செய்தால் உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா பூங்காவில அவ என்னென்னலாம் செஞ்சான்னு சொல்லிட்டு அதே மாதிரி மல்லி செய்த செயல உங்களுக்கு எந்த செயல் பிடிச்சிருக்கிறது பிடித்திருக்கிறது இந்த வினாக்கான விடையும் நீங்க சொல்லிட்டீங்க நன்று அடுத்ததா வினா விடை நம்ம பார்த்தோம் முதல் வினா உணவை கீழே இறைக்க கூடாது ஏன் விடை உணவை கீழே இறைத்தால் ஈக்கள் மொய்க்கும் இரண்டாவதாக பூங்காவில் எழுதப்பட்டிருந்த ஏதேனும் இரண்டு அறிவிப்புகளை பார்த்தோம் அந்த அறிவிப்புல நாம பூக்களை பறிக்காதீரும் தண்ணீரை வீணாக்காதீர் என்ற இரண்டு அறிவிப்பை பார்த்தோம் ஓகே சில்ட்ரன் இப்ப நான் இந்த தமிழ் வகுப்பு புடிச்சதுக்கு அப்புறமா இந்த பாடத்தோட பயிற்சிய இன்னொரு வீடியோல போட்டு அமைச்சிருக்கேன் அந்த வீடியோவையும் கவனமா பார்த்துக்கோங்க அடுத்ததா நம்ம ஹோம்ஒர்க் பீரியட்ல வரும்போது எல்லாருமே நோட்டும் பென்சிலும் எடுத்துட்டு வந்துருங்க இப்ப நம்ம வினா விடை பார்த்தோம் இல்லையா அந்த வினா விடைய நம்ம அந்த நோட்ல எழுதிக்கலாம் இது வரைக்கும் நம்ம பார்த்த இரண்டு பாடத்திலையும் இந்த வினா விடையும் கிடையாது முதல் முறையா இந்த பாடம் மூன்றுலதான் வினா விடை இருக்கு நம்ம இது ஹோம்ஒர்க் பீரியட் இந்த வினா விடையில இருந்து துவங்குவோம் சரியா குழந்தைகளே சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கேட்டுச்சா புரிஞ்சுதா ஓகே சிவன் இப்ப ஹரிப்ரியா மேம் அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க நீங்க எல்லாரும் அட்டெண்டன்ஸ் மேம் கிட்ட சொல்லுங்க பாப்போம் ஹரிப்ரியா மேம் எஸ் மேம் எஸ் மேம் ஐ அம் தேர் ஓகே மேம் தேங்க் யூ மேம் சுபலேகா மேம் எஸ் மா மேம் டாபிக் என்ன மேம் இன்னைக்கு டாபிக் பேசாதவை பேசினால் மேம் பேசாதவை பேசினால் பாடம் ஒன்று ஓகே மேம் ஓகே மேம் சோ